பல்வேறு செய்திகளின் சுருக்கமாக விரைவு செய்திகளாக காண்போம். வாடகையை உயர்த்தி தராவிட்டால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஆவின் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 15 ஆவின் நிறுவனங்களுக்கு பால் கூட்டுறவு சங்கங்களில் இருந்து பாலை சேகரித்து வழங்கும் பணியில் ஆவின் டேங்கர் லாரிகள் ஈடுபட்டு வருகின்றன. வாடகை ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் இயங்கி வரும் இந்த டேங்கர் லாரிகளுக்கு கூடுதல் வாடகை வழங்க வேண்டும் என்று உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக சேலத்தில் ஆவின் நிறுவன அதிகாரிகளுடன் லாரி உரிமையாளர்களுடனும் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது வாடகையை உயர்த்தி தராவிட்டால் வரும் 21ஆம் தேதி முதல் லாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் அருகே உள்ள மெய்ஞானபுரம் அடுத்துள்ள நங்கை மொழி சடையநேரி கால்வாயில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணையை கண்டித்து மெய்ஞானபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்தும் ஆட்டோ மற்றும் வாடகை கார் வேன்களை இயக்காமலும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து மெய்ஞானபுரத்தில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மெய்ஞானபுரம் சடநேரி கால்வாயில் மாவட்ட நிர்வாகத்தினால் கட்டுப்படும் தடுப்பணையை கண்டித்து இப்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தடுப்பணை மூலமாக ஏற்கனவே சற்று வந்து புத்தந்தருவைக்கு 4 சற்றும் சடநேர் குளத்துக்கு 2 சற்றும் இருக்கிறது. இதன் மூலம் தண்ணி வந்து 2 ஊருக்கும் கரெக்டாக சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது தடுப்பணை கட்டுவதன் மூலமாக சடநீர் குளத்தின் தண்ணீர் நிரம்புவதற்கு வாய்ப்பே இல்லை. இதை கண்டித்து மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தடுப்பணையை நிறுத்துவதற்கு நாங்கள் வியாபாரிகளும் விவசாய பெருமக்களும் கடையடைத்து 1 நாள் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறோம். புருணை நாட்டில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக கூறி சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்து 60 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். 49 பேரிடம் தலா 130,000 ரூபாய் பணம் ஏஜென்ட்கள் மூலம் பெற்றுக்கொண்டு 60 லட்சம் ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட தனியார் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கூறியுள்ளனர். மேலும் புருணேவில் தவிக்கும் மற்றவர்களை மீட்டு தங்களின் பணத்தை மீட்டுத்தர பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கரூர் காந்தி கிராமம் அருகே இளைஞர் நட்பணி மன்றம் மற்றும் மகளிர் குழு சார்பில் மரக்கன்றுகளை தத்துக் கொடுக்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பொதுமக்களுக்கு 73 மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சூரிய பிரகாஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழா ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய கலை விழா டிப்பா உலக சாதனையில் இடம் பிடித்துள்ளது. ஜனசஸ்தா கலாலயா சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் 6,800 மாணவிகள் ஒரே இடத்தில் கூடி தொடர்ச்சியாக 5 தேசபக்தி பாடல்களுக்கு நடனமாடி உலக சாதனை புரிந்துள்ளனர். இதனை பாராட்டி டிப்பா உலக சாதனை நிறுவனம் சாதனைக்கான சான்றிதழை வழங்கியது. இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் சண்முக சுந்தரம் துவக்கி வைத்த நிலையில் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் ராஜேந்திரன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி சென்னை போரூர் காரம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் ஆடல் பாடல்களுடன் கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றன. இந்த நிகழ்வில் பள்ளியின் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். குற்ற நிகழ்வுகளை தடுக்கும் வகையில் நெல்லை மாநகரம் முழுவதும் சுமார் 10,000 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் பாஸ்கரன் தெரிவித்தார். நெல்லை டவுன் பகுதியில் 34 CCTV கேமராக்களை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகரில் திருநெல்வேலி டவுன் காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமராவுடன் இயங்கும் கட்டுப்பாட்டு அறையை திறந்து வைத்துள்ளோம். குற்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கவும் குற்றத்தை
கண்டுபிடிப்பதற்கும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கும் மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை அடுத்து அம்பத்தூர் நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 100,000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் நடிகர் விவேக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் பேசிய அவர், விருதுகள் மட்டுமே திரைப்படங்களின் தரத்தை குறிப்பது இல்லை என்றும், மக்கள் கொண்டாடும் திரைப்படங்கள் விருதுக்கு தகுதியானதுதான் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். தமிழகத்தில் 6 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து கூடுதல் தலைமைச் செயலாளர் நிரஞ்சன் மாற்றி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்படி திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையராக தீபக் தோமர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திஷா மிடல் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக கையல்விழி IPS நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த பாஸ்கரன் சென்னை ஆபரேஷன் IGயாக மாற்றப்பட்டார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 111.81 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவு 50,000 கனஅடியில் இருந்து 30,000 கனஅடியாக குறைந்திருக்கிறது. அணையில் இருந்து பாசனத்திற்காக 10,000 கனஅடியும், கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 500 கனஅடியும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணையின் நீர் இருப்பு 81 TMC ஆக உள்ளது. கன்னியாகுமரியில் கடல் நீர் மட்டம் தாழ்வடைந்துள்ளதால் விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் இருந்து கன்னியாகுமரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வேங்கடமங்கலத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி காந்திமதி, வேங்கடமங்கலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி, காட்டாங்குளத்தூர் தேமுதிக வடக்கு ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் குளங்கள் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் துவக்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள ஏரி மற்றும் குளங்களை அரசு தூர்வாரி வரும் நிலையில் நாயுடுகுப்பம், பல்லவாடா உள்ளிட்ட 3 இடங்களில் மழைநீரை சேமிக்கும் வகையில் சுமார் 750,000 ரூபாய் மதிப்பீட்டில் குட்டைகள் அமைக்கும் பணிகள் பூமி பூஜையுடன் துவங்கப்பட்டது.